டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபுளில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் இப்போ எக்ஸுங்கிற ஒரு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளில் இந்த மாதிரி ஒரு ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க இதை வந்து என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏ அதாவது ஏ த்ரீ ஏ ஃபைவ் ஏ எல்லாமே வந்து ஆட் நம்பரில் கொடுத்துருக்காங்க ஏ அந்த ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ப்ராபர்ட்டி ஆஃப் ஜீரோ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் த்ரீ அது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆரைக்கோட்டு த்ரீ அதாவது எக்ஸு கிரேட்டர் தானாக அறிக்கை த்ரீயாக இருக்கிறப்ப அதோட ப்ராபர்ட்டி கேட்டிருக்காங்க இப்போ ஃபோர்த் ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க இது எப்படி டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இதை மாதிரி வந்து கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்பர்லாம் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் கவுண்ட் பண்ணுற மாதிரி வராது ஓகேவா அந்த மாதிரி வந்ததுன்னா இதை வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி பி ஆஃப் எக்ஸுங்கிறது ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ பிஆப் எக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆரிக்கோல்ட்டு ஜீரோவாக இருக்கும் டிஸ்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும் அதாவது ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸு இந்த பி ஆஃப் எக்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணால் தான் நமக்கு ஏவோட ரிசல்ட்டு வரும் அப்போ சமேசன் பி ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு ஒன்னுங்கிற கண்டிஷன் வரும் இப்போ உனக்கு பி ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தன் ஆரிக்கொல்ட்டு ஜீரோவாக இருந்தால் பி ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது ஏ இருக்குது அப்போ ஏவும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் ஆரிக்கோல்ட்டு ஜீரோவாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பி ஆஃப் எக்ஸு அது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஏ த்ரீ ஏ ஃபைவ் ஏ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக ஆட் பண்ணி சீக்குவல் டு ஒன்னுன்னு எடுத்துக்கிறாங்க ஃபுல்லாக ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு எயிட்டி ஒன் ஏன்னு கிடைக்கும் எயிட்டி ஒன் சீக்குவல் டு ஒன்று அப்போ ஏ சீக்வல்டு என்ன வரும் இங்கே ப்ராடக்டில் உள்ளது டிவைடில் வரும் ஒன் பை எயிட்டி ஒன்னுன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஜீரோ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் த்ரீ கேட்டிருக்காங்க அதாவது ஜீரோவுக்கும் த்ரீக்கும் இடையில உள்ள வேல்யூவுக்கு ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இங்கே ஜீரோவுக்கும் த்ரீக்கும் இடையில் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஜீரோவுக்கும் த்ரீக்கும் இடையில த்ரீ இருக்குது அதாவது ஒன்று இருக்குது டூ இருக்குது அப்போ ஒன்று டூங்கிறப்ப பி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன்னு வரும் ப்ளஸ் பிஆப் எக்ஸஸ் ஈக்குவல் டு டூனு வரும் இப்போ பி பிஆப் எக்ஸிஸ் ஈக்குவல் டு ஒன்றுங்கிறப்ப எக்ஸிஸ் ஈக்குவல் டு இங்கே த்ரீ ஏ இருக்குது அப்போ இந்த இடத்துல த்ரீ ஏ சப்ஸிட் பண்ணுறாங்க அதே எக்ஸோட வேல்யூ டூவாக இருக்கிறப்ப அதோட ப்ராபலிட்டி வேல்யூ வந்து என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஏற்க அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஏ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு எயிட் ஏ ஏங்கிறது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் எயிட் டிவைட் பை எயிட்டி ஒன்னுன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஆப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது எந்த ஃபார்முலானா இந்த மாதிரி ஃபார்முலா பிஆப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏவா இருந்துச்சுன்னா இங்கே வந்து என்ன வரும்னா ஒன் பிஆப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் பிஆப் எக்ஸ் லெஸ் தன் ஏன்னு கிடைக்கும் இப்போ இந்த ஃபார்முலாக தான் இதை அப்ளை பண்ணியிருக்காங்க த்ரீயாக இருக்கிறப்ப இப்போ ஒன் மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் த்ரீனு கிடைக்கும் இப்போ லெஸ் தேன் த்ரீனா இப்போ த்ரீக்கு முன்னாடி உள்ள வேல்யூ எல்லாத்தையுமே நான் எடுத்துப்போம் த்ரீக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள் ஜீரோ இருக்குது ஒன்னு இருக்குது டூ இருக்குது இங்கே பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ப்ராபர்டி ஆஃப் எக்ஸிஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸிஸ் ஈக்குவல் டு டூன்னு எடுத்துக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒன் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கப்போ அதோடய வேல்யூ பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஏ இங்கே வந்து ஒன்னாக இருக்கிறப்ப பிஆப் எக்ஸ் வேல்யூ த்ரீ ஏ எக்ஸு டூவாக இருக்கிறப்ப பிஆப் டூவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஏன்னு கிடைக்கும் இப்போ இதில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நைன் ஏன்னு வரும் ஒன் மைனஸ் நைன் ஏ இப்போ ஒன் மைனஸ் ஏவோட வேல்யூ தெரியும் ஒன் டிவைடட் பை எயிட்டி ஒன் அப்போ நைன் டிவைடட் பை எயிட்டி ஒன்னு கிடைக்கும் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறப்ப ஒன் நைன் 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 சார் எயிட்டி ஒன் அப்போ ஒன் மைனஸ் ஒன் பை நைன் கிடைக்கும் எல்சிஎம் எடுக்கிறப்ப நைன் மைனஸ் ஒன் பை நைன் இப்போ பிஆப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்கோல்டு த்ரீ சீக்கோட்டு இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் எயிட் பை நைன் கிடைக்கும் தூ ஒன் ஹுமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுங்குறது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல்டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் எடுத்துப்போம் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் ஃபஸ்ட்டு ஜீரோ ஒன் டூ த்ரீ so ஒன் எயிட் வரைக்கும் எடுத்துக்கோங்க இப்போ எக்ஸு வந்து ஜீரோவாக இருக்கிறப்ப பி ஆஃப் எக்ஸு இந்த ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜீரோன்னு எடுத்துப்போம் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் இருக்குது எக்ஸை விட லெஸ்தனார் ஆர் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்காங்க லெஸ்தன் பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் மைனஸ் டூ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஜீரோ மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஜீரோன்னு எடுத்துப்பீங்க ஜீரோ வந்து உங்களுக்கு டேபிள் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு கீழே ஏன்னு வரும் அதாவது ஏ வந்து ஒன் பை எயிட்டி ஒன் நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஒன்று இப்போ எக்ஸுக்கு பதில் ஒன்று அதனால் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல ஸ்மால் எக்ஸுக்கு பதில் ஒன்றுன்னு எடுத்துக்கிறீங்க ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தனார் ஈக்குவல் டு ஒன் அப்போ இதை விட லீஸ்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜீரோ மட்டும்தான் இருக்குது ஒன்றை விட கம்மியாக அப்போ ஜீரோ ப்ளஸ் எஃப் பி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன்று இப்போ ஜீரோங்கிறப்ப உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸு ஒன்னாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா த்ரீ ஏ ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபோர் ஏன்னு கிடைக்கும் அப்போ ஃபோர் பை எயிட்டி ஒன் நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் டூ எஃப் ஆஃப் டூங்கிறப்ப பி ஆஃப் எக்ஸு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு டூனு வரும் எக்ஸ் வந்து எப்படி இருக்குது டூனா டூ டூவை விட லீஸ்ட்டாக என்ன இருக்குது ஜீரோ இருக்குது ஒன்று இருக்குது அப்போ ரெண்டும் சேர்த்து என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பை எயிட்டி ஒன் இதை பொறுத்த வரைக்கும் ஹுமுலேட்டிவ்னா முன்னாடி உள்ள நம்பர் அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரது தான் ஹுமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் அதை மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா லெஸ்தன் ஆர் இவல் டூ ஒன் அதாவது இதுக்குள்ளேயே வந்து ஜீரோவும் வந்துடும் இதுக்குள்ளேயே ஒன்றும் வந்துடும் இது இப்போ வந்து சிக்கவல்ட்டு டூ வரைக்கும் கொடுத்துருக்கதால லெஸ் தானார் ஈக்வல்ட்டு டூ வரைக்கும் கொடுத்துருக்கதால சிக்கவல்ட்டு டூன்னு எடுத்துக்கிறீங்க இப்போ இதுக்கு இதோட வேல்யூ வந்து ஃபோர் ஏ இப்போ டூவாக இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஏன்னு வரும் ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நைன் ஏ இப்போ நைன் பை எயிட்டி ஒன் நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் த்ரீ இங்கே எக்ஸ் லெஸ் தான்ட்டு த்ரீனு எடுத்துப்பீங்க த்ரீ த்ரீயை விட கம்மியாக என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று இருக்குது ஜீரோ இருக்குது ஒன்று இருக்குது டூ இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொ எது வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்கன்னா நைன் ஏ அதாவது லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு டூ கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு டூ எடுத்துக்கிட்டு ப்ளஸ் பிஆப் எக்ஸஸ் ஈக்குவல் டு த்ரீ இதோட வேல்யூ நைன் ஏ எக்ஸு த்ரீயாக இருக்கிறப்ப அதோடய டேபிள் வேல்யூ வந்து என்ன இருந்ததுன்னா செவன் இருந்தது செவன் ஏன்னு இருந்தது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப சிக்ஸ்டீன் ஏ அப்போ சிக்ஸ்டீன் டிவைட் பை எயிட்டி ஒன்னு வரும் நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஃபோர் பார்த்திங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ்தன் ஆர் 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 ஈக்குவல் டு ஃபோர் அப்போ இதுக்கு முன்னாடி வேல்யூ என்ன இருக்குது முன்னாடி இது வந்து லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ எடுத்துருக்கோம் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஃபோர் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீயாக இருக்கப்போ உங்களுக்கு என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஏ அப்போ சிக்ஸ்டீன் ஏ ப்ளஸ் ஃபோரோட வேல்யூ அதாவது ப்ராபர்ட்டி எக்ஸஸ் ஈக்குவல் டு ஃபோருங்கிறப்ப நைன் ஏன்னு வரும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் ஏ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஏன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபை பை எயிட்டி ஒன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஆஃப் ஃபைவ் எஃப் ஆஃப் ஃபைங்கிறப்ப பி ஆஃப் எக்ஸு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு ஃபைனு வரும் இதை வந்து இதோட லீஸ்ட்டு வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தன் equal to 4 ஃபோர் அப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் ஃபைவ் இப்போ இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்வெண்ட்டி ஃபைவ் ஏன்னு x இப்போ எக்ஸ் எஸ் ஈக்குவல் ஃபைங்கிறப்ப லெவன் ஏன் வரும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஏ அப்போ தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் பை எயிட்டி ஒன் நெக்ஸ்ட்டு சீக்கொல்டு பி ஆஃப் எக்ஸு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் எடுத்துப்போம் சிக்ஸ்னா இதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் x லெஸ் தென் ஆர் ஈவல் ஃபைவ் அந்த ஃபைவை வந்து சீக்கல் சிக்ஸ் கூட ஆட் பண்ணுவீங்க பண்ணுறப்ப இதுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஏ கிடைச்சது இது வந்து டேபிளில் இதோட ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே அதோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ஏன்னு கிடைக்கும் ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறப்ப ஃபார்ட்டி நைன் ஏ அப்போ ஃபார்ட்டி நைன் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் செவன் பி ஆஃப் எக்ஸ் லெஸ்தன் வந்து என்ன வரும் லெஸ்தனார் இக்குவல்ட்டுங்குறப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது சிக்ஸ் இது அப்போ இதுக்கு முன்னாடி வேல்யூவான பி ஆஃப் எக்ஸ் லெஸ்தனார் இக்குவல் டு சிக்ஸு ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு செவன் எடுப்பீங்க இப்போ லெஸ்தனார் ரிக்வல் டு சிக்ஸுங்கிறப்ப உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் ஏ எக்ஸஸ் ஈக்குவல் டு செவனுங்கிறப்போ உங்களுக்கு ஃபிஃப்டீன் ஏன்னு கிடைக்கும் சீக்வல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப சிக்ஸ்டி ஃபோர் ஏ அதாவது சிக்ஸ்டி ஃபோர் டிவைடட் பை எயிட்டி ஒன்னு கிடைக்கும் எஃப் ஆஃப் எயிட் எஃப் ஆஃப் எய்ட்டுனா பி ஆஃப் எக்ஸ் லெஸ்தனார் ஈக்வல் டு எய்ட்டுன்னு கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முன்னாடி இது மட்டும்தான் இருக்குது பிஆப் எக்ஸ் லெஸ் தானார் ஈக்குவல் டு செவன் ப்ளஸ் எ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் இதோட வேல்யூ சிக்ஸ்டி ஃபோர் ஏ ப்ளஸ் இதோட டேபிள் வேல்யூ வந்து செவன்டீன் ஏ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எயிட்டி ஒன் ஏ ஏவோட வேல்யூ ஒன் பை எயிட்டி ஒன்னாக அப்போ எயிட்டி ஒன் டிவைட் பை எயிட்டி ஒன் கேன்சல் ஆகி உங்களுக்கு ஒன்னுன்னு கிடைக்கும் முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ எல்லாத்தையுமே இந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்காங்க ஹோமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து ஜீரோ அதாவது எக்ஸ் வந்து ஜீரோவைட எக்ஸு லெஸ் தென் ஜீரோவாக இருக்கிறப்ப நமக்கு ஜீரோன்னு கிடச்சிது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் பை எயிட்டி ஒன் ஒன் பை எயிட்டி ஒன் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் இடையில் இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு இதோட வேல்யூ வந்து எஃப்எஃப் எக்ஸோட வேல்யூ வந்து ஒன் பை எயிட்டி ஒன் அதே மாதிரி ஒன் எக்ஸோட வேல்யூ ஜீரோ ஒன்று இதை எடுத்து ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபோர் பை எயிட்டி ஒன்றுன்னு கிடைக்கும் இதில் வந்து டூ ஜீரோ அதாவது ஜீரோ ஒன் டூ வரைக்கும் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு நைன் பை எயிட்டி ஒன்று கிடைக்கும் மாதிரி நெக்ஸ்ட்டு ஜீரோ ஒன் டூ த்ரீ வரைக்கும் அதாவது லெஸ் தென் ஃபோர்னு வர்றதால த்ரீ வரைக்கும் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பை எயிட்டி ஒன்னுன்னு கிடைக்கும் அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ அதாவது முன்னாடி உள்ள வேல்யூ அப்படியே ஹும்லேட்டி ஆட் பண்ணி ஆட் பண்ணி போகிறப்ப அந்த மாதிரி மாதிரி இந்த இடத்துல ஃபைவ் வரைக்கும் உள்ள வேல்யூ ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் பை எயிட்டி ஒன்னுன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி முன்னாடி உள்ள நம்பரோட சிக்ஸோட வேல்யூ ஆட் உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி நைன் பை எயிட்டி ஒன்னுன்னு கிடைக்கும் மாதிரி முன்னாடி கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூ கூடையும் எயிட் வரைக்கும் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எயிட்டுக்குள்ளே அதாவது லெஸ் தென்குள்ளே எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு வேல்யூ வந்து சிக்ஸ்டி ஃபோர் பை எயிட்டி ஒன்னு கிடைக்கும் அதுவே எக்ஸ் கிரேட்டர் தனார் ஈக்குவல் டு ஏன்னு எடுக்கிறப்ப லாஸ்ட்டு வேல்யூ வந்து எயிட்டி ஒன் பை எயிட்டி ஒன் அதாவது கேன்சல் பண்ணி ஒன்னுன்னு கிடச்சிது